நம்ம ஓல் சேனல் மெஹூஸ் கிச்சனில் தாறுமரா மில்லியன் வியூஸ் போன ஒரு ஈரல் ரெசிபி வீடியோ தான் இன்னைக்கு நீங்க நம்ம நியூ சேனலில் பார்க்க போறீங்க ஸோ ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் மஹதாப் மன்சூர் ஃப்ரம் மெஹூஸ் லைஃப் ஸ்டைல் இந்த ஈரல் ரெசிபி என்னோட சிக்னேச்சர் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு ஆல்ரெடி போட்டிருக்கும் போது ஸோ இன்னைக்கு இந்த நியூ சேனலை இதை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ரெசிபியை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் ரெண்டு டைம் ஈரலை ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு குவிக்காக பார்த்துலாம் ஒரு பேன்ல ஹாஃப் கப் வந்துட்டு நான் கடலைன்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்க ஏலக்கா தென் ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இந்த கட் பண்ண ஆனியன் எடுத்து இதில் பண்ணிட்டு இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற வெங்காயம் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணக்கூடாது நம்ம செகண்ட் டைம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோம் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸ்பைசஸ் அது கூடவே இந்த ஆனியன் இப்போ ஆட் ஸோ ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் டேன் ஆனதுக்கப்புறமா இதுல வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுதான் வந்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டோட வந்துட்டு வெறும் ஈரல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குர்பானிக்கு பக்ரீத் வந்த கறி அப்படின்றனால நாங்கள் வந்துட்டு நிறையா எங்களால் கட் பண்ண முடியல கத்தியது வீட்டில் இல்லாதனால ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு கொஞ்சம் சின்னதாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஈரல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஈரலை எதுக்கு நம்ம ரெண்டு டைம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி இந்த ரெசிப்பியை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஈரலோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்மெல் போயிடும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அண்ட் அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த ஈரல்லேருந்து வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகி வரும் இந்த அளவுக்கு நீங்கள் இது குக் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி இருக்கலேயே அதோடய சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதே சேம் பேனில் அகெயின் வந்துட்டு என்ன ஆட் பண்ணிக்கோங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் கால் கப் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அண்ட் மீதி இருக்கிற இந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு

ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் அ டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அண்ட் தென் ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போதைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் கொஞ்சமாக உப்பு நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு ஆட் பண்ணிக்கும் ஸோ இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு தென் இல்லை இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும் அண்ட் அடிப்படிக்காமியும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா இது குக் ஆகணும் ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த இந்த ஈரல் மசாலா எல்லாத்தையுமே

கேர்ட் நான் ஆட் பண்ணுறேன் கேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர்க் விஸ்க் வச்சு பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா குக்காகி விடுங்க குக் ஆகிட்டதுக்கு அப்புறமா இதில் லாஸ்ட்டாக ஃப்ளேம் வந்துட்டு ஹை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேம் ஹைல இருக்கும்போது நல்லா ரோஸ்ட் ஆகும் இதில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் வாசனைக்காக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் நான் இது ஹோம்மேட் அப்படின்றனால கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றனால தென் கடைசியாக வந்துட்டு ஃப்ளேம் ஹைல இருக்கும் போது இதில் வந்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இவ்வளோதான் இந்த ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் சாதம் கூட இல்லை பருப்பு சாதம் ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு சரணாக கெஸ்ட் வந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் ஒரு ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் தண்ணி இது இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துச்சு ஸோ அகெயின் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ சாம்பார் கம்மியாக இருந்ததுனால இது கூடவே சேர்த்து வந்துட்டு ஒயிட் ரைஸை சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ரெண்டு மெத்தடுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ரோஸ் பண்ணோம் இல்லையா அது சூப்பராக இருக்கும் ஒரு சுக்கா மாதிரி இருக்கும் சப்பாத்தி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க சி ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ பை பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்